அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு நானுங்கள் ஹனியாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் சவர்மா தான் அங்கே பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. இது நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி வீட்டில் ஈஸியாக செய்யலாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களாம் தான் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இதுக்கு சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா எலும்பு இல்லாத துண்டுகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம மசாலாலாம் மேரினேட் பண்ணி அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள், கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கைகளால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் வந்து எல்லா பக்கம் மசாலா இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, சிக்கனில் வந்து நம்ம மசாலாலாம் நம்ம இந்த மாதிரி பெரட்டி வச்சாச்சு. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா குக் ஆகிற டைம் ஃபுல்லாக நம்ம போய் மயானைஸ் ரெடி பண்ணி தந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நான் 6 பல் பூண்டு இது மாதிரி சேர்த்திக்கிறேன். நம்ம கார்லிக் மயானைஸ் தான் பண்ண போகிறோம், அதனால் பூண்டு நான் அதிகமாக சேர்த்திக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்துடைய சாறு வந்து நான் சேர்த்திக்கிறேன். இது மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து வினிகர் சேர்த்தணும். நான் வந்து இன்றைக்கி வினிகர் சேர்த்துல, நீங்கள் வினிகர் தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, 200 கிராம் வந்து ஆயில் எடுத்துருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தி நம்ம வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இது மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான கார்லிக் மயனஸ் வந்து ரெடியாச்சு. இப்போ இது ஒரு வாரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து முட்டைக்கோஸ் வந்து இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட கேரட் வந்து அதே கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து நான் துருவி எடுத்திருக்கேன், இதையும் அது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1 கப் வந்து குக்கும்பர் சேர்த்திக்கிறேன், அதாவது வெள்ளரி காப் இஞ்சிகளை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருந்த சிக்கன் துண்டுகள் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுல் நிறைய எடுத்துருக்கோம், இதையும் நம்ம வந்து அது கூட நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், கடைகளில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் பீசஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, 1/2 லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி நல்லா 1/2 லெமன் ஜூஸ் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, மயனைஸ். இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணது. இது பார்த்திங்கன்னா, ஒரு பவுல் நிறைய மயனைஸ் எடுத்திருக்கேன், அதை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். மயனைஸ் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சவர்மா குழம்புக்கூடிய ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு கடைகளில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம சவர்மா ரொட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து மைதா வந்து 250 கிராம் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவர்மா வந்து 5-6 சவர்மா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து நான் வந்து 1 கப் தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து வீட்டில் ஈஸ்ட் இருந்தால் நீங்கள் ஈஸ்ட் கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செய்கிறதுனால நான் வந்து ஈஸ்ட் சேர்த்திக்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/2 ஹவர் வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம்.
மாவு பாருங்கள் நல்லா ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா இது மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு ஷவர்மா ரொட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இது கூட மேலே நம்ம வந்து வரமாவு வந்து நம்ம தூவிக்கலாம். மாவு தூவி இதை வந்து நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா விரித்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஷவர்மா ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம வந்து விரித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் நல்லா விரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன், இது மாதிரி இருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து அதே மாதிரி தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணக்கூடாது, அந்த ஹீட்லேயே வந்து நல்லா குக்காகி எடுத்துக்க போகிறோம். மேலே பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கீழேயும் வந்து நல்லா குக்காகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷீட்லாம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு வந்து மேலே நல்லா பபிள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரும். இது மாதிரி இருக்கும்போது நல்லா ரெண்டு பக்கம் இது மாதிரி நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி இருக்கும்போது. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் நம்ம போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஷவர்மா ஷீட் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் ரெடி பண்ணதை. இது மாதிரி நல்லா சூப்பராக நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மயனேஸ் நம்ம வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கம் நம்ம மயனேஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான மயனேஸ் வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாங்க. இப்போ இது மாதிரி வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஷவர்மா வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து நம்ம பட்டர் ஷீட் வச்சு இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பட்டர் ஷீட் அதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணி கீழே வந்து எக்ஸிஸ்டாக இருக்கிறத வந்து நம்ம மடக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ அவ்வளோதாங்க. சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் ஷவர்மா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடியில் ஷீட் வச்சுட்டு நம்ம மேலே வந்து ரோட்டி வச்சு இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மயனேஸ் ஊற்றி இதை வந்து எல்லா பக்கம் அப்ளை பண்ணி இது மாதிரி நம்ம ஸ்டஃபிங் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா ஷவர்மாவும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு சூப்பராக வீட்லேயும் நம்ம ஹோம்மேட் சிக்கன் ஷவர்மா நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா ஜூஸியாக நல்லா எம்மியாக இருக்குது. இதே மாதிரி வீட்டில் உங்கள் குழந்தைங்க கேட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஷவர்மா வந்து நம்ம வீட்டிலே எப்படி சிக்கன் ஷவர்மா வந்து நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.